நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் விளையாட்டு வலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நிகழ்ச்சியினை பார்க்கின்ற நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள் என்பதை அன்பாக உங்களுக்கு சொல்லி வைத்துக் கொள்கின்றேன். கட்டாயமாக நோட்டிஃபிகேஷன் அந்த பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள். இலங்கை பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டியானது நிறைவுக்கு வந்திருக்கின்றது. மிக வெற்றிகரமான ஒரு நல்ல டெஸ்ட் தொடராக என்னால் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கை அணி கடந்த காலங்களில் இருந்து வந்த நிலைமை, அவற்றிலிருந்து இப்பொழுது காடுகின்ற முன்னேற்றம் என்பது சிறப்பானதாக இருக்கின்றது. இலங்கை கிரிக்கெட்டுகளுக்குள் இருந்த சிக்கல், அதே போன்று அணி நல்லதொரு நிலையில் இல்லை, தெரிவுக்குழுவின் சிக்கல், இப்படியான பிரச்சனைகள் கடந்த காலங்களில் இருந்தாலும் இப்பொழுது எழுச்சி பெற தொடங்கி இருக்கின்றார்கள் என்பது படிப்படியாக ஆரம்பமாகி இருக்கின்றது. பாகிஸ்தானுடனான மோசமான டெஸ்ட் தொடர் தோல்வி உள்நாட்டில், அதன் பின்னர் ஆப்கானிஸ்தானோட வெற்றியோடு தனஞ்செடி செல்வா தன்னுடைய அணித்தலைமை பொறுப்பை ஏற்று ஆரம்பித்திருந்தார். அதன் பின்னர் இப்பொழுது பங்களாதேஷோடு பங்களாதேஷ் மண்ணில் வைத்து கிடைத்த வெற்றி. உண்மையில் பங்களாதேஷ் அணி மிகப்பெரிய அளவில் அழுத்தம் வழங்கும் என்று எதிர்பார்த்தாலும் இலகுவாக இரண்டு போட்டிகளிலும் இலங்கை அணி வெற்றி பெற்றுக் கொண்டது. குறிப்பாக அழுத்தம் வழங்கப்பட்டிருந்தது கமிந்து மெண்டிஸ், தனஞ்செடி செல்வா இருவருடைய துடுப்பாட்டம் தான் வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது. அதே போன்று வேகப்பந்து வீச்சாளர்கள், இலங்கை வரலாற்றில் வேகப்பந்து வீச்சாளர்கள் ஆதிக்கம் செலுத்தி ஒரு தொடரை வெற்றி பெற்றது என்பது மிகப்பெரிய அளவில் மிக நீண்ட நாட்களுக்கு பின்னர் இடம்பெற்றிருக்கின்றது. 44 வருடங்களின் பின்னர் 10 விக்கெட்டுகளையும் வேகப்பந்து வீச்சாளர்கள் கைப்பற்றிய சம்பவமும் நடைபெற்றிருக்கின்றது. முரளிதரன் யுகம் ஆரம்பித்தது முதல் இலங்கை அணியின் ஒரு பக்கம் சுழல் பந்து வீச்சில் மிக அசுர பலம் கொண்டதாக இருந்து வந்து வருகின்றது. இப்பொழுதும் அது தொடர்கின்றது. முரளிதரன், ரங்கநகேரத், பின்னர் பிரபாத் ஜெயசூரிய இப்படி ஒரு பக்கமாக விக்கெட்டுகளை அள்ளி எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு விட்டு வைத்து வைக்க மாட்டார்கள். இப்பொழுதும் 3 வேகப்பந்து வீச்சாளர்கள் ஒரே தடவையில் இலங்கை அணியில் விளையாடியது என்பதே அபூர்வமான விடயமாக காணப்படுகின்றது. ஒரே ஒரு வேகப்பந்து வீச்சாளரோடு விளையாடிய காலமெல்லாம் இலங்கைக்கு இருக்கின்றது. எனவே இப்படி அணி அடுத்த கட்டம் நோக்கி நகர ஆரம்பிக்கின்றது என்பது சிறப்பான விடயமாக இருக்கின்றது. கமிந்து மெண்டிஸ் இப்பொழுது 6வது இடத்தில் துடுப்பெடுத்து ஆடுவதற்கு நல்லதொரு துடுப்பாட்ட வீரராக வந்து சேர்ந்திருக்கின்றார். சதிர சமர விக்ரமாவின் இடம் இப்பொழுது இல்லாமல் போயிருக்கின்றது. இதேவேளையில் பத்தும் நிசங்கை இன்னும் அணிக்குள் வர முடியாத நிலைமை காணப்படுகின்றது. தினேஷ் சந்திமால், அஞ்சலோ மேத்யூஸ் ஆகியோர் ஓய்வு பெற்று அணியை விட்டு விலகுகின்ற நேரத்தில் தான் இனி சதிர சமர விக்ரம, பத்தும் நிசங்க போன்றவர்கள் அணிக்குள் வரலாம் என்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. நிஷான் மதுஷ்க மறுபுறத்தில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக நம்பிக்கையானவராக காணப்படுகின்றார். நிஷான் மதுஷ்க அல்லது திமுத் கர்ணாரட்ன இல்லாவிட்டால் பத்தும் உள்ளே வர முடியும், அல்லது குஷல் மெண்டிஸ் விளையாட முடியாத நிலைமை என்று ஏற்படுகின்ற பட்சத்தில் உள்ளே வர முடியும், இப்படியான ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இப்பொழுது இலங்கை அணிக்கு நிரந்தர துடுப்பாட்ட வீரர்கள் 6 பேரை அப்படியே அடுக்கி சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. திபத் கர்ணாரட்ன மற்றும் நிஷான் மதுஷ்கா ஆகியோரோடு குஷல் மெண்டிஸ், தனஞ்செடி அஞ்சலோ மேத்யூஸ், அதே போன்று தினேஷ் சந்திமால், அவர்களோடு அணித்தலைவர் தனஞ்செடி சில்வா, கமிந்து மெண்டிஸ், இப்படி 7 துடுப்பாட்ட வீரர்களை அப்படியே இறுக்கமாக இலங்கை அணி நிரந்தரமாக கொண்டிருக்கின்றது. மறுபுறத்தில் சுழற்பந்து வீச்சாளர் இருவர் விளையாட வேண்டுமாக இருந்தாலும் கமிந்து மெண்டிஸ் தாராளமாக போதும், பிரபாத் ஜெயசூரிய இன்னும் ஒரு சுழல் பந்து வீச்சாளர், தனஞ்செடி சில்வா சுழல் பந்து வீசக்கூடியவர். எனவே வேகப்பந்து வீச்சாளர்களுக்கான இடம் இப்பொழுது திறந்து காணப்படுகின்றது. 3 வைத்துக் கொள்ளலாம் என்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. முழுக்க முழுக்க சுழல் பந்து வீச்சாளர்களுக்கான ஆடுகளமாக இருந்தால் 2 வேகப்பந்து வீச்சாளர், இன்னும் ஒரு சுழல் பந்து வீச்சாளரை உள்ளே கொண்டு வரக்கூடிய நிலைமையும் இப்பொழுது காணப்படுகின்றது. எனவே டெஸ்ட் அணியானது நிரந்தரமாக இறுக்கமாக நல்லதொரு அணியாகவும் காணப்படுகின்றது என்பது சிறப்பான இருக்கின்றது. ஒருநாள் சர்வதேச போட்டி மற்றும் 2020 போட்டிகளிலும் எழுச்சி கண்டு அடுத்த கட்டம் நோக்கி இலங்கை அணி நகர ஆரம்பித்திருக்கின்றது. சிறப்பானதொரு அணியாக நல்ல முறையில் தொடர தொடங்கி இருக்கின்றார்கள் என்பதும் இங்கே சிறப்பு. எனவே தனஞ்செடி சில்வா இந்த தொடரில் சதங்களை பூர்த்தி செய்து கொண்டார், 2 சதங்கள். கமிந்து மெண்டிஸுக்கு 2 சதங்கள். அதே போன்று 3வது சதத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. 92 ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் பெற்றுக் கொண்டார். அதன் முன்னர் முதல் போட்டியில் 52 ஓட்டங்கள். இப்படி சிறப்பான முறையில் கமிந்து மெண்டிஸ் சகலருடைய பார்வையையும் பெற்றிருக்கின்றார் என்பது நல்லதொரு ஆரம்பமாக அவருக்கு அமைந்திருக்கின்றது. தொடர்ந்தும் இவ்வாறு அணிக்குள் செல்லப்போகின்றார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஸ்கோர் விவரங்கள் தெரியும். இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 531 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது, 157 ஓட்டங்கள், 7 விக்கெட் இழப்பிற்கு 2வது இன்னிங்ஸ். இதுதான் ஏற்றுக்கொள்ள முடியாது. முதல் இன்னிங்ஸில் அவ்வளவு சிறப்பான ஓட்டங்களை பெற்றுவிட்டு 178 ஓட்டங்களுக்குள் பங்களாதேஷ் அணியை ஆட்டமிழக்க செய்த அணி பின்னர் 157 ஓட்டங்களை பெற்று 7 விக்கெட்டுகள் வரை சென்றிருக்கின்றது. இது நடந்திருக்கக்கூடாது. ஓரளவு நின்று நிதானம் காத்து சிறப்பாக விளையாடி ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இவற்றை பார்த்துக் கொள்ள வேண்டும். முக்கியமான அணிகளோடு இது பின்னடைவை உருவாக்கி வரும்.
பங்களாதேஷ் அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 318 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. 192 ஓட்டங்களினால் தான் இந்த வெற்றி கிடைத்தது. எனவே இந்த அழுத்தம் ஒன்று 157 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகள் என்று வருகின்ற வேளையில் உருவாகியிருந்தது. எனவே இவ்வாறான நிலைமைகளை இலங்கை அணி சமாளித்துக் கொள்ள வேண்டும். ஓரளவு கமிந்து மெண்டிஸின் வேகமான அவருடைய விடயங்களை பார்க்கின்ற வேளையில் 25 வயதுகளை பூர்த்தி செய்திருக்கின்ற இவர் இவரும் காலி ரிச்மண்ட் கல்லூரியிலிருந்து வந்திருக்கக்கூடியவர். ரிச்மண்ட் கல்லூரியின் ஆதிக்கம் தான் இப்பொழுது இலங்கை அணிக்குள் இருக்கின்றது. அடுக்கி வைத்துக் கொண்டு செல்லக்கூடிய பெயர்களாக இருக்கின்றன. தனஞ்சடி செல்வா, கமிந்து மெண்டிஸ், வனிந்து ஹசரங்க, சரித் அசலங்க, குஷல் மெண்டிஸ், இப்படி பல பெயர் அந்த பாடசாலைகளுக்குள் இருந்து வந்தவர்களாகவும் இங்கே இருக்கின்றார்கள் என்பது சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது விளையாடி வருகின்ற பலர் மிக முக்கியமாக இவ்வாறு இருக்கின்றார்கள். எனவே குஷல் மெண்டிஸை பொறுத்தவரையில் அவர் காலியிலே மொரட்டுவையில் தான் படித்தவர். மொரட்டுவை பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் கல்லூரியைச் சேர்ந்தவர். எனவே அது பிள்ளையான தகவல். எனவே அது இல்லை. ஏனையவர்கள் அங்கே ரிச்மண்ட் கல்லூரியிலிருந்து வருகின்றவர்களாக இருக்கின்றார்கள். காலி ரிச்மண்ட் கல்லூரி சர்வதேச தரத்திலான வீரர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. எனவே இலங்கை அணியின் வெற்றிகள் தொடரட்டும். இனி நல்ல முறையில் இவ்வாறு செல்ல வேண்டும். வாழ்த்துக்களை சொல்லி விடைபெற்றுக் கொள்கின்றேன். விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்களின் பின் விமான்.